சேலம் மாவட்டம் நிலவாரப்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு வாடிவாசல் வழியே சீரிப்பாயும் காளைகளை அடக்கி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. சேலம் மாவட்டம் பலமரசுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நிலவாரப்பட்டி பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து சுமார் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் துவக்கி வைத்தார். முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசு விதிமுறைகள் குறித்து பின்பற்ற வேண்டிய உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் வாசிக்க மாடுபிடி வீரர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் தற்போது சினம் கொண்டு ஒருவருக்கொருவர் முண்டியடித்து அடக்கி வருகின்றனர். இதனை கண்டு ரசிக்க சேலம் மாவட்டம் மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தற்போது அப்பகுதியில் குவிந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டி நிகழ்வு முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்புக்காக மாவட்ட காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் யாரேனும் காயமடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏதுவாக சுகாதாரத்துறையினரும் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 108 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு இன்று மாலை நடைபெறக்கூடிய பரிசளிப்பு விழாவில் அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் பரிசுகளை வழங்குவதாக அறிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக தற்போது நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இங்கு வெகு கோலாலமாக நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இந்த போட்டியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுதன்.